இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குபாணி விநாயகர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குபாணி விநாயகருக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய ஒரு சண்டை, யுத்தம் நடந்த ஒரு டைம். அப்போ வந்து இந்த யுத்தம், போர் வந்து முடியவே இல்லை. இப்போ தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேதங்களில் அந்த இருக்கக்கூடிய அக்ஷரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவைகளை படை வீரர்களாக மாற்றி போருக்கு வந்து அனுப்புகிறார்கள். என்னதான் அனுப்பினாலும் அந்த அசுரர்களில் வந்து ரெண்டு கெட்டிக்கார அசுரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் வந்து சங்காசுரன் அப்படிங்கிறவன், இன்னொருத்த வந்து கமலாசுரன் அப்படிங்கிறவன், அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே. இந்த கமலாசுரன் வந்து தன்னுடைய தமையன் சொன்னவற்றை எல்லாத்தையுமே கேட்பான். மாயாஜால வித்தைகள்லாம் அவன் ரொம்ப வல்லவனாக இருந்தான். ஸோ யாராவது போருக்கு வந்து வீரர்கள் வந்து அவனை இது பண்ணால் கூட மாயமாக மாறி சென்று விடுவான். இப்போ இவர்கள் இருவருக்குமே பலம் அதிகமாக இருந்ததுனால தேவர்களோ அல்லது வேதங்களிலிருந்து வந்த படை வீரர்களுக்கோ சண்டை போட முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கா. அப்போ வந்து பிரம்மாவுக்கு வந்து படைக்கிற தொழில் நின்று போய்டுறது. ஏன்னா வேதங்களை இந்த சங்காசுரன் திருடிடுறான். இந்த சங்காசுரன் யார், இந்த கமலாசுரனை அனுப்புகிறான். மாயமாக போய் பிரம்மதேவர் வந்து பிரம்மலோகத்தில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த சமயத்தில் வேதங்களை திருடின்வா அப்படின்னு சொல்லி கடலுக்கடியில் போய் ஒழிச்சு வச்சு சங்காசுரன் அங்கே வந்து கடலுக்கீழே அந்த வேதங்களை அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஸோ இந்த கமலாசுரன் சங்காசுரனை போய் கடலுக்கீழே பார்த்து அவன் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இப்படி போய் நீ சண்டை போடணும், அப்படி போய் நீ சண்டை போடணும்னு. பிரம்மா என்ன பண்ணுறார், ஏந்து பார்க்கும்போது வேதங்கள் இல்லை அப்படின்ன உடனே சிவபெருமான்கிட்ட போய் அவர் அழுகிறார். இப்போ சிவபெருமான் சொல்கிறார், கவலைப்படாத, விநாயகரை நோக்கி நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் விநாயகரை நோக்கி தவம் பண்ணும் பொழுது பத்மபீடம், அதாவது தாமரை பூ இருக்கு இல்லையா, அந்த பத்ம இதில் வந்து பிரம்மதேவன் உட்கார்ந்து தியானம் பண்ணுறார். விநாயகர் அவர் முன் தோன்றி, கவலைப்படாத, இந்த இருக்கிற பிரச்சனைக்கு உனக்கு சீக்கிரமே வழி பிறக்கும்னு சொல்கிறார். உடனே விநாயகர் வந்து ரூபம் மாறுகிறார். மல்லாளர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு அவர் உருவெடுத்து வேதங்களை எல்லாம் திரும்பவும் எழுதி பிரம்மாட்ட வந்து தன்னுடைய ஒரு தூதுவர் மூலமாக இதை கொண்டு போய் பிரம்மாட்ட கொடுத்துரு, மல்லாளர் கொடுத்தாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து கொடுத்து அனுப்புகிறார். மீண்டும் பிரம்மா வந்து படைக்கிற தொழிலை அந்த வேதங்களை வைத்து அவர் ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் யாருக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் கமலாசுரனுக்கு போகிறது. உடனே கமலாசுரன் கடலுக்கு கீழே இருந்த அந்த சங்காசுரனை போயிட்டு இந்த மாதிரி பிரம்மதேவன் வந்து மீண்டும் அவர் வந்து இந்த படைக்கும் தொழிலை ஆரம்பிச்சிட்டார்னு உடனே சங்காசுரனுக்கு கோபம் வருது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, உன்னுடைய மாய வித்தைகள் மூலமாக மல்லாளரை, யார் வந்து அந்த மல்லாளரை இப்போ நீ வந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். உடனே மல்லாளரை போருக்காக அழைக்கிறான் இந்த கமலேஸ்வரன். மல்லாளர் தான் விநாயகராச்சு, அதனால் அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய எத்தனை முடிஞ்சதோ அத்தனை படை வீரர்களும் அவர் மாயத்தினாலேயே அவர் உருவாக்கி இந்த கமலாசுரனை வந்து அழிக்கிறதுக்கு அவர் போரிடுகிறார். அந்த போராட்டத்தில் விநாயகர் வந்து ஜெயிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறான், பெரிய பிரளயம் வந்து நீரை வந்து நிறைய இது பண்ணி அந்த இருக்கக்கூடிய படை வீரர்களை அழிக்கணும்னு சொல்லி நிறையா தண்ணீரை வந்து விடுகிறான் அந்த கமலாசுரன். அப்போது விநாயகர் தன்னுடைய தும்பிக்கையினால் அந்த தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறான், கடலுக்கு கீழே போயிட்டு சங்காசுரன்ட்ட சொல்கிறான், அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ கடலில் இருக்கிற ஒரு சங்கை கொடுத்து இந்த சங்கு மூலமாக அந்த மல்லாளரை நீ வந்து வதம் பண்ணுன்னு சொல்லி அந்த சங்கை எடுத்துட்டு கமலாசுரன் வரார். பட் அதுலேயும் தோற்று போகிறார். அந்த சங்கை விநாயகர் கையில் எடுத்து கொள்ளுகிறார். கமலாசுரனை அழித்து திரும்ப சங்காசுரனையும் அழித்து கடலில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களையும் அவர் மீட்டு இந்த சங்கை வந்து அவர் கையில் ஏந்தி அப்போ என்ன பண்ணுறாருனா, இந்த விநாயகருக்கு வந்து அவர் போரில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்கமுனிவர் ஒரு யாகத்தை பண்ணுகிறார். கர்கமுனிவர் பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் வந்து முடியும் பொழுது ஒரு பெரிய மயில், அந்த மயில் வந்து மல்லாளர் வந்து அவர் சொல்கிறார், மல்லாளர் வந்து இந்த மயில் மேலே ஏறி போருக்கு போனு. அந்த மயில் சொன்ன இரண்டு அக்ஷரம் க கு, இந்த இரண்டு அக்ஷரத்தையும் இந்த மயில் கூறி அதில் வந்து அவர் சென்று வெற்றி அடைந்து அந்த சங்கையும் அவர் கையிலேந்தி வருகிறார். அந்த சங்குடன் இருப்பதனால் அவரை சங்குபாணி அப்படின்னு இந்த விநாயகருக்கு பெயர் வந்தது. இவ்வளோ ஒரு பெரிய வரலாறு பாருங்கள். இந்த பிள்ளையாருக்கு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து
என்ன வேண்டிக்கிறோமோ அது நிறைவேறிடுச்சுன்னா 108 தேங்காய் உடைப்பது அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய பிரார்த்தனை. நம்மளுடைய மகா பெரியவாளும் அவருடைய பாத யாத்திரையெல்லாம் முடிந்து வந்த பிறகும் அந்த விநாயகருக்கு 108 தேங்காய் உடைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி மகா பெரியவாளும் வணங்கின ஒரு விநாயகர் தான் இந்த சங்குபாணி விநாயகர். காஞ்சிபுரத்தில் மொத்தம் 16 விநாயகர் ஆலயங்கள் உண்டு. அதில் இந்த விநாயகர் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றவர். என்ன நேயர்களே, இன்று விநாயகர் கதையில் ஒரு ஸ்தல வரலாறு இவ்வளோ பெருசாக சங்கை கையில் கொண்ட ஒரு கதையை நம்ம பார்த்தோம். சங்குபாணி விநாயகரை காஞ்சிபுரத்திற்கு செல்லும் பொழுது அவசியம் வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.